தான் ஜீவாவை பார்க்கணும். நீங்க ஜீவாவை பார்க்கணும்னா உங்க உடம்பு முதல்ல நல்லா இருக்கணும். அவரை பெயில் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் என் மகனை பார்க்கணும். அத்த வருவாயாவது சாப்பிடுங்க. நிச்சயமா நிச்சயமா என் ஜீவா வந்துருவானா? நிச்சயமா வருவாரு. எங்க ஆக்காட்டுங்க? வேண்டாம், என் புள்ள வர வரைக்கும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் மகனை பார்க்கணும் போல இருக்கு, அவனை பார்க்கணும் போல இருக்கு. இதோ பெயிலாடு, முதல்ல என் கிளைண்ட ரிலீஸ் பண்ணுங்க. மிஸ்டர், நீ போஸ் கொடுத்து ரொம்ப ஸ்டைலா பேசுறதுக்கு இது ஒண்ணும் மாமியார் விடல. திஸ் இஸ் போலீஸ் ஸ்டேஷன். இந்த கருப்பு கட்டுக்கு ஃபயர் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஒண்ணுதான். நியாயத்துக்காக போராடுற கருப்பு கோட்டு மேல நான் ரொம்ப கௌரவம் வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி கிரிமினல்ஸ் நீங்க விடுதலை பண்ண வைக்கிறத விட பிராத்தல் பிசினஸ் செய்யலாம், நிறைய பணம் கிடைக்கும். ஆபீசர், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்ல. கரெக்ட். ரவி சார், ரிலீசிங். என்ன சார் இது, இப்படியா டார்ச்சர் பண்றது? டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு லாட்டியும் பெல்ட்டும் பூட்ஸும் கொடுத்திருக்கிறது, பாலிஷ் பண்ணி ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்கு இல்ல, இந்த மாதிரி ரவுடிங்க தோலை உரிக்கிறதுக்கு. ஏய், உனக்கு கருப்பு கொட்டு போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா பருதா போட்டுக்கிட்டு சுத்து. நீதி நேர்மையோட இருக்கிற லாயர்ஸ் மானத்தை வாங்காத. Now you get out. ஆபீசர், உங்களுக்கு பதிலடிய நாளைக்கு நான் கோர்ட்ல கொடுக்கிறேன். வாங்க ஜீவா. சார், உங்க உதவிய இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். இது ஒன்னும் உதவி இல்லைங்க ஜீவா, மனுஷனுக்கு மனுஷன் காட்டுற மனிதாபிமானம். சார், நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கணும் சார். இப்ப உங்க வீட்டுல இல்ல ஜீவா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. என்னது பிரதர், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரியே 1000 ஏக்கர் நிலத்தை ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு விலைக்கு வாங்கினேன். ஆனா அந்த ஆபீசர் சர்மா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆபீசருக்கு